வணக்கம். இன்றைய 10:30 மணி செய்திகள். பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது இன்று ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில், முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் 1MDB ஊழல் வழக்கு தொடர்பாக பல பிரிவுகளில் வழக்கை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்றும், அவர் விரைவில் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை தொடங்கும் எனவும் தெரிவித்தார். பதவியை தவறாக பயன்படுத்தியது, அரசுக்கு நஷ்டம் ஏற்படுத்தியது, அரசு பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியது, அரசு பணத்தை சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தியது, வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, அந்நிய செலாவணி மோசடி என பல பிரிவுகளில் வழக்கு தொடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் நஜீப்பின் துணைவியார் 1MDP வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தாலும், அந்த பணத்தை முறைகேடாக பயன்படுத்தி இருந்தாலும், அவர் எந்த ஆவணங்களிலும் கையெழுத்திடவில்லை என்றும், எல்லா ஆவணங்களிலும் நஜீப்பின் கையெழுத்தே உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் அவரின் துணைவியார் மீது பண மோசடி வழக்குகள் பதியப்படும் எனவும் தெரிவித்தார். நஜீப் தொடர்ந்து தான் ஊழல் செய்யவில்லை என்று பொய்யுரைத்து மக்களை ஏமாற்றுகிறார். அவரை கைது செய்ய காலதாமதம் ஆக காரணம், வெளிநாடுகளில் இருந்து சில ஆவணங்கள் பெறப்பட வேண்டியுள்ளது, அவை கிடைத்தவுடன் வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இன்று செய்தியாளர்களிடையே பேசிய துணை பிரதமர் டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில், இந்த வார இறுதிக்குள் அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும் என்றும், அதற்கான பெயர் பட்டியலை பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார். கூட்டணி கட்சியினர் அனைவரிடமும் கலந்து ஆலோசித்து உரிய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் எனவும் அவர் கூறினார். நிதியமைச்சர் லிம் குவான் யங் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், பக்காத்தான் கூட்டணி கூறியது போல் பெரும்பான்மையான வாக்குறுதிகள் 100 நாட்களுக்குள் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். அதற்கான பணிகள் மற்றும் திட்ட வரைவுகள் வேகமாக நடந்து வருவதாகவும், அதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதனால் மக்கள் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அவகாசத்தை அளிக்க வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். டாக்டர் ஸ்ரீ முகமது அஸ்மின் அலி நேற்று தன்னுடைய மந்திரி பிசார் பதவியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகினார். மாலை 4:31 அலுவலகத்தை விட்டு வெளியேறிய அவர், தன்னுடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமானது ஸ்லாங்கூர் என்றும், மாநில பதவியை விட்டு விலகுவது மனதிற்கு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் ஸ்லாங்கூர் மாநில அரசு அலுவலர்கள் தனக்கு அளித்த ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பை புதிய மந்திரி பிசாருக்கும் அளிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். ஸ்லாங்கூர் மக்கள் என் மேல் வைத்திருக்கும் அன்பு மற்றும் நம்பிக்கைக்கு நன்றி என்றும், ஸ்லாங்கூர் மேலும் வளர்ச்சியடைய புதிய மந்திரி பிசார் நல்ல முறையில் வழிநடத்துவார் என்றும் அவர் கூறினார். சுங்கை துவா சட்டமன்ற உறுப்பினர் அம்ருதீன் ஜாரி இன்று ஸ்லாங்கூரின் புதிய மந்திரி பிசாராக பதவியேற்றார். ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராபுதீன் இத்ரி ஷா முன்னிலையில் இஸ்தானா அசாம் ஷாவில் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பதவியேற்பு விழாவில் ஸ்லாங்கூர் பெர்மாய் ஜூரி, தெங்கு நூரா ஷிகின், ஸ்லாங்கூர் ராஜாமுடா, தெங்கு அமீர் ஷா ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்கள் முன்னிலையில் அம்ருதீன் ஷாரி தன்னுடைய பதவி பிரமாணத்தை எடுத்துக் கொண்டார். இவருடன் பத்துதீகா சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், ரோஜியா சட்டமன்ற ஆட்சிக்குழு உறுப்பினராக பதவியேற்றார். டாக்டர் ஸ்ரீ முகமது அஸ்மின் அலி பொருளாதாரத்துறை அமைச்சராக பதவியேற்றதை தொடர்ந்து அம்ருதீன் புதிய முதல்வரானார். 38 வயதான அம்ருதீன் ஸ்லாங்கூரின் 16வது மந்திரி பிசார் ஆவார். அம்ருதீன் ஜொகூர் மாநிலத்தின் பென்டைனில் பிறந்தவர். இவர் 12வது பொது தேர்தலில் 10 கேவ்ஸ் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து 2014 மற்றும் 2018 தேர்தல்களில் தன்னுடைய தொகுதியை வெற்றி பெற்று தக்க வைத்துக் கொண்டார். 10 கேவ்ஸ் தொகுதி சுங்கைதுவா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அம்ருதீன் ஷாரிக்கு மஸ்தியானா முகமது என்ற துணைவியாரும் 6 குழந்தைகளும் உள்ளனர். பினாங்கு மாநில முதல்வர் சோ கான் யூ இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், LRT ரயில் திட்ட பணிகள் இன்னும் 5 ஆண்டுகளில் முடிவு பெறும் என உறுதியளித்தார். தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே அதை முடித்து மக்களின் பயன்பாட்டிற்கு அளிக்க தான் எல்லா முயற்சிகளும் எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அல்தான் துயாவின் தந்தை டாக்டர் செத்தேவ் ஷாரிப் இன்று அட்டோர்னி ஜெனரல் டோமி தாமஸை சந்தித்து பேசுகிறார். இது பற்றி கருத்து தெரிவித்த அல்தான் துயாவின் வழக்கறிஞர் ராம் கர்பால் சிங், டாக்டர் ஷாரிப் தன் மகளின் வழக்கை திரும்ப எடுத்து விசாரிக்க வேண்டும் என மனு அளிப்பதற்காக மலேசியா வந்துள்ளதாக தெரிவித்தார். அட்டோர்னி ஜெனரலை சந்தித்ததற்கு பிறகு மாலை அவர் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்று தெரிவித்தார்.
அல்தான்துயா 2006 அக்டோபர் மாதம் முஹிம் புக்கித் ராஜா கிளாங்கில் எரித்து கொலை செய்யப்பட்டிருந்தார். இவரின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் இவர் எரிக்கப்படுவதற்கு முன் அவர் குண்டடிப்பட்டு இறந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சைருல் அசார் உமர் மற்றும் ஆசிலா ஹாட்ரி ஆகிய இரு காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. இதில் சைருல் ஆஸ்திரேலியா தப்பிச் சென்று அங்கு அடைக்கலமாகியுள்ளார். அவரை மறுபடி மலேசியா அழைத்து வர பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சைருல் மற்றும் அசார் இருவரும் இந்த வழக்கில் கருவிகளே என்றும், இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளி வெளியில் இருக்கிறார், அவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அல்தான்துயாவின் தந்தை கருதுகிறார். அந்த முக்கிய புள்ளியின் மீது வழக்கு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளவே அவர் மலேசியா வந்துள்ளார். இதன்பின் அவர் பிரதமரை புதன்கிழமை மாலை 5 மணிக்கு சந்தித்து இதே கோரிக்கையை வைப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. இதனிடையே மங்கோலிய பிரதமர் துன் டாக்டர் மகாதீருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், அல்தான்துயா வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு துறைகளின் சீரமைப்புக்காக அமைக்கப்பட்ட சீராய்வு குழு இன்று தனது அறிக்கையை மூத்த ஆலோசனை குழுவிடம் அளித்தது. இந்த குழுவின் தலைவர் டாக்டர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் இதை குழுவிடம் அளித்தார். இந்த குழு மலேசிய லஞ்ச ஒழிப்புத்துறை, அரச மலேசிய காவல்துறை, அட்டர்னி ஜெனரல் அலுவலகம் ஆகியவற்றை ஆராய்ந்து மறு சீராய்வு திட்டங்களை குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. இது பற்றி கருத்து தெரிவித்த அம்பிகா, இந்த குழுவின் நோக்கம் ஊழலற்ற வெளிப்படையான அரசு இயந்திரமும் அதன் செயல்பாடுகளும் என்றார். அதன்படி சரியான நபரை பதவிகளில் அமர்த்துவது, ஊழல் செய்பவர்களை கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக்குவது, யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் சுயமாக இயங்குவது உட்பட பல ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரிசான் அரசால் கொண்டுவரப்பட்ட DFDZ என்ற திட்டத்தை கைவிடாமல் தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு பக்காத்தான் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜிப் துன் ரசாக். இன்று தன் முகநூல் பதிவில், பாரிசான் அரசு அலிபாபா நிறுவனத்துடன் இணைந்து இந்த திட்டத்தை உருவாக்கியது என்றும், இந்த திட்டத்தின் மூலம் 2025 65 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வர்த்தகமும் மற்றும் 60,000 வேலை வாய்ப்புகளும் இதன் மூலம் கிடைக்கப்பெறும் எனவும் தெரிவித்தார். டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு இந்த திட்டம் வழிவகுக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். நேற்று ஜப்பானின் ஒசாக்கா நகரில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கத்தில் இதுவரை 9 பேர் உயிரிழந்துள்ளனர் மற்றும் 214 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனம் தன்னுடைய பயணங்களை ஜூலை 15 பிறகு தள்ளி வைக்க ஆலோசனை வழங்கியுள்ளது. கான்சாய் நகரம் மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளதாகவும், மீட்பு பணிகள் இன்னும் முடியவில்லை என்றும், அங்கிருந்த மக்களை வெளியேற்ற எல்லா ஏர்லைன்ஸ் நிறுவனமும் உதவி புரிவதால் மக்களின் பாதுகாப்பு மற்றும் விமான சேவை குறைப்பு ஆகிய காரணங்களால் இந்த அறிவிக்கை வெளியிடப்படுவதாகவும் அறிவித்துள்ளது. மக்கள் தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை சேவை மையங்களின் தொலைபேசிகளுக்கு அழைத்தும் அல்லது இமெயிலில் அனுப்பியும் தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் தின்சுகியா மாவட்டம் லாய் புலியில் உள்ள பாரத் ஸ்டேட் வங்கி ATMல் கவுஹாத்தியைச் சேர்ந்த நிதி நிறுவனம் கடந்த மே 19 ரூபாய் 29 லட்சத்தை வைத்தது. பணம் வைக்கப்பட்ட மறுநாளே ஏடிஎம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயல்படவில்லை. ஏடிஎம் வாயில் மூடப்பட்டிருந்த நிலையில் அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியாமல் இருந்துள்ளது. ஏடிஎம் செயல்படாதது தொடர்பாக வங்கி நிர்வாகம் புகார் அளித்ததை தொடர்ந்து கடந்த 11 அதனை சரி செய்யும் ஊழியர்கள் சென்றார்கள். அப்போது அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது, வங்கி ஏடிஎம்மில் இருந்த 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை எலி ஒன்று கடித்து துண்டு துண்டாக்கி இருந்தது. இது தொடர்பாக வங்கி நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஏடிஎம்மில் இருந்த ரூபாய் 12,38,000 பணம் எலியால் சிதைக்கப்பட்டுள்ளது என வங்கி அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்களால் ரூபாய் 17 லட்சத்தை மட்டுமே காப்பாற்ற முடிந்தது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஏடிஎம் பழுதடைந்தவுடன் அதனை சரி செய்யாதது ஏன் என்று கேள்வியும் எழுந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது.
18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் மூன்றாவது நீதிபதியாக மூத்த நீதிபதி விமலா நியமிக்கப்பட்டுள்ளார். 18 எம்எல்ஏக்களையும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தகுதி நீக்கம் செய்து சபாநாயகர் அறிவித்தார். இதை எதிர்த்து 18 எம்எல்ஏக்களும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு கடந்த ஜூன் 14ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்டது செல்லும் என்றும், நீதிபதி சுந்தர் தகுதி நீக்கம் செல்லாது என்றும் தீர்ப்பளித்தனர். இரண்டு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதால் இந்த வழக்கு மூத்த நீதிபதி கொண்ட அமர்வுக்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் மூத்த நீதிபதி விமலா இந்த வழக்கை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ளார். ஈராக்கில் உள்ள குர்திஸ்தான் தொழிலாளர்கள் கட்சி என்னும் அமைப்பை அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் மற்றும் துருக்கி உள்ளிட்ட நாடுகள் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன. ஈராக்கின் வடக்கு பகுதியில் ஆதிக்கம் செலுத்தி வரும் குர்திஸ்தான் பயங்கரவாதிகள் காண்டில் மலைப்பகுதியில் முகாம்களை அமைத்துள்ளனர். இங்கிருந்தவாறு துருக்கி எல்லையில் பயங்கரவாத தாக்குதல்களை அவ்வப்போது நடத்தி வருகின்றனர். இவர்களை வேட்டையாடும் பணியில் துருக்கி நாட்டின் விமானப்படைகள் ஈடுபட்டுள்ளன. இந்நிலையில் குர்திஸ்தான் பயங்கரவாத குழுக்கள் முகாம்கள் அமைத்து தங்கியுள்ள பகுதிகளில் துருக்கி விமானப்படையினர் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் வான் தாக்குதல் நடத்தினர். இதில் சுமார் 26 குர்திஸ் பயங்கரவாதிகள் உயிரிழந்துள்ளனர் என ட்விட்டர் மூலம் துருக்கி ராணுவம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் பயங்கரவாதிகள் முகாம்கள், ஆயுத கிடங்குகள் மற்றும் வெடிமருந்துகளும் இந்த தாக்குதல் மூலம் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் துருக்கி ராணுவம் தெரிவித்துள்ளது. விஜய் தற்போது ஏ.ஆர். முருகதாஸ் இயக்கத்தில் பெயரிடப்படாத படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் படத்தின் தலைப்பு மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு வருகிற ஜூன் 21ஆம் தேதி வெளியாக இருப்பதாக பட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்துவிட்ட நிலையில் அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக படக்குழு அமெரிக்கா செல்லவிருக்கிறது. விஜயின் 62வது படமாக உருவாகும் இதில் சமகால அரசியல் மற்றும் சமூகத்தின் முக்கிய பிரச்சனைகளை அலசி இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த படத்தில் விஜய் ஜோடியாக கீர்த்தி சுரேஷ் நடித்து வருகிறார். அரசியல் சம்பந்தமாக உருவாகும் இந்த படத்தில் வரலட்சுமி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ஜூலை மாத இறுதிக்குள் படப்பிடிப்பை முடிக்க படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். விஜய் தனது பிறந்த நாளை ஜூன் 22ஆம் தேதி கொண்டாட இருக்கும் நிலையில் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் தலைப்பு ஒரு நாள் முன்னதாக ஜூன் 21ஆம் தேதி வெளியாக இருக்கிறது. உங்கள் ஊர்களில் நடைபெறும் நிகழ்வுகள் குறித்த செய்திகளை எங்கள் மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி news.disaigal@gmail.com. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 10:30 மணிக்கு. திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.